நான் என்ன சதியா ப்ளே பண்ணோம் காரை கிடச்சிருக்கல அதனால்தான் ஏய் அப்படிதான் அடிப்பண்டா ஐயோ சத்யா அவங்க அப்போ டாஸ்மார் பாரஸ் நடந்து வரான் அது தப்பு இல்லையா நான் சரக்கு அடித்த மட்டும் தப்பா அது தொழில்டா என்னடா தொழிலு ஆத்துமனை அள்ளி வைக்கிற மானங்கிற வெக்கங்கட்டலுக்கு பிறந்த பொண்ணு அவளை பார்த்து நான் போய் பிறனா இண்டிசென்டா பேசாதடா இன்னொரு வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்தது இப்போ கூட சத்யா கிட்ட மன்னிப்புலாம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தியடா மன்னிப்பா ஏய் தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு நாயகிட அவளை பார்த்து பயப்படணும் இல்லீகல் பிசினஸ் தர்ற இல்லீகல் அப்பனுக்கு போன இல்லீகல் சேல்றாவ அவளை பார்த்து நாயா பயப்படணுமா இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்து இப்போ அல்லப்பா அவங்க விஷத்தை கக்குற மாதிரி விஷத்தை கக்குறானே தெரியாம தான் கேக்குறேன் வீட்டுக்கு தெரியாம திருத்தரமா இருக்கும்போது ஏன்னா அப்படி அடிக்கிறாளே நாளைக்கு தாலி கட்டி வீட்டுக்கு விட்டதுக்கு அப்புறம் ஏ சோதர வசதிக்கப்புறம் என்ன நிச்சயம் அவ்வளவுமே தான் போக மாட்டேன்டா போக மாட்டேன் முக்கியம்பா சத்யா எங்கடா சத்யா பொய் சொல்றியா சூப்பர் நான் மன்னிப்பு கேட்கறேன்டா நான் அவளை ஹர்ட் பண்ணிட்டேன்டா பாவண்டா அவ இதெல்லாம் நல்லா பேசு எனக்கு ஏறின போத இறங்கிடுச்சு மறுபடியும் முதல்ல இருந்து அடிக்க போறேன் அம்மா சத்யா போருவா ஐயோ விஜய் அப்படி பேசிருக்கூடாதான் சத்யா ஆனா நான் சொல்றதுதான் நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புறது நான் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் சொல்லிட்டு இருந்தான் உனக்கு தான் தெரியுமே அவனுக்கு சரக்கு அடிச்சா தலைக்கால் புரியாதுன்னு அப்படி பேசியிருக்க கூடாது சாரி கேக்கல சாரி கேக்கல மன்னிச்சிரு சத்யா நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சண்டை போடாமல் இருக்கிற காதல் அழகாக இருக்கும் சண்டை போட்டும் பிரியாமல் இருக்கிற காதல் ஆழமாக இருக்கும் நம்ம காதல் அழகாக இருக்கிறத விட ஆழமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இட்ஸ் ஓகே என்னடா அப்படி பார்க்குற சான்ஸே இல்லை சத்யா வேற லெவலில் இருக்க என்ன வேற லெவல் எப்பவும் போல தான் இருக்கேன் இல்லை இந்த சாரியில் ஒரு மாதிரியா இருக்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கடி வா போலாம் ஏய் நீ சாரியில் தேவதை மாதிரி இருக்கடி அப்படியே உன்ன அப்படியே என்ன சரி அதை விடு இன்னைக்கு நமக்கு பாட்டிக்கு போய் ஆகணுமா நோ 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 டச் டு ஸ்டெப் பேக் ப்ளீஸ் புடவை கலைஞ்சிரும்டா இப்படி புடவை கிட்ட வந்து என் மனசை கலைச்சிட்டியே இப்போ நம்ம பார்ட்டிக்கு போகணுமா வேணாமா எனக்கு பார்ட்டி முக்கியம் இல்லை எனக்கு ரெண்டும் தான் முக்கியம் முதல்ல பார்ட்டி அப்புறம் வந்து மற்றதை பார்த்துக்கலாம் சரி அப்போ பார்ட்டி முடிகிற வரையும் வெயிட் பண்ணுமா ஆமாம் போ ஏய் போ 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 இருடி போறண்டி என்ன அபி பார்ட்டி எல்லாம் வச்சு அசத்திட்ட பின்ன ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு பார்ட்டி இல்லாமையா இந்த பொண்ணுங்களுக்கு தான் ப்ரமோஷன் எல்லாம் ஈஸியா கிடைச்சிருது நமக்கெல்லாம் சம்பளமே ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது பொறாமப்படாதடா டேய் விஜய் நீ என்ன ரொம்ப அமைதியாவே இருக்க ஒண்ணும் இல்லடா பாவம்
அவன் மட்டும் என்ன பண்ணுவான், அவன் முன்னாடி சரக்கு அடிச்சா அவனும் மனுஷன் தானே. நான் தான் ஒண்ணுமே சொல்லலையே. ஆண்டிப்பட்டிக்காரி அபியே சரக்கு அடிக்கும் போது ஆம்பளை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு, கலக்கு கலக்கு. வேணாம் மச்சான், நான் குடிச்சா ரொம்ப சலம்புவேன், அப்புறம் சத்யாக்கு பிடிக்காது. அப்போ சத்யா மேல அவ்வளோ பயம்? ஆமா அபி, சரக்கு உள்ள போனா வேற ஆளா மாறுவான். வேணா விட்டுரு. சத்யா இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதுவும் நான் அரேஞ்ச் பண்ண பார்ட்டி, குடிச்சுக்கிட்டுமே. பெர்மிஷன் கொடு. நான் என்ன சொல்றது, அவனுக்கு வேணா அவன் தான் டிசைட் பண்ணும், இதுல நான் என்ன சொல்றது. அவ்வளவுதா, சத்யாவே சொல்லிட்டா. அப்புறம் என்ன விஜய், ஆரம்பிக்கலாமா? தள்ளு. என்னடா யோசிக்கிற சத்யா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு வேணா நீ குடிச்சுக்கோ. ஏய் ஷுவரா? ரொம்ப பண்ணாத புடி. எனக்கு குடிக்கிற பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓவர் ஆயிடுச்சுன்னா என்னை பார்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருங்க. சரக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னா நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போகலாம். யூ டோன்ட் வரி. ஓகேவா? செமையா இருக்கல. ஏய் யாழ பாத்தியா, தேவதை மாதிரி இருக்காள. ஆ ஆமா ஆமா, சத்யா தானே, தேவதை மாதிரி தான் இருக்கா. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது, சாரியில் குடும்ப குத்து வழக்கா, கையெடுத்து கும்புற மகாலட்சுமியா இருக்கா. சாரியா? டேய் உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, எனக்கு சத்யா கிட்ட பேசிட்டு வரேன். எங்க போற? என்ன சத்யா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு அபி கிட்ட போறான்? இந்த ட்ரெஸ்ல பாக்க நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க? தேவதை ஏஞ்சல் மாதிரி இருக்க. அப்படியா? நம்ம வேணா நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? உன் கழுத்துல தாலி கட்டி என் ஊருக்கு கூட்டு போனேன்னு வச்சுக்கோ. என் ஊருக்காரங்க 50 பேர் செத்தானுங்க. உன்ன மாதிரி ஒருத்தையும் என் ஊருக்காரங்க ஒருத்தன் கூட பார்த்தது இல்லடி. இனிமேலும் பார்க்க முடியாது. நீ அலையடி என் தேவதை. விஜய் யார நினைச்ச என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரக்கு அடிச்சா என் பேபி எனக்கு தெரியாதா? நான் என்ன முட்டாளா? இந்த சரக்குல ஒரு போதையும் இல்லை. நான் உன் கண்ணை பார்த்தா, உன் உதட்ட பார்த்தா, உன் கண்ணத்தை பார்த்தா, அப்புறம் உன் கழுத்தை பார்த்தா, பா செம்ம போதையா இருக்கு. அப்படி பார்க்காத, நான் முடியல. என்ன கண்ணுடா, என்ன பேபி, எதுவும் பேச மாட்டேன்ற. ஏ சத்யா, நீ எப்படி இங்க? ஏ அபி, இது என்ன மேஜிக்கா? டேய் நிறுத்து, எனக்கும் கூட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு சத்யா? ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுற. ஏய் நீ தான் என் மூஞ்சில ஜூஸ் ஊத்துன, ஏன் அப்படி பண்ண? ஓ அப்ப நீ ஒண்ணுமே பண்ணவே இல்லல்ல. நான் என்னடி பண்ண? நீ அழகா இருக்குன்னு சொன்ன, அது ஒரு குத்தமா? சும்மா நடிக்காதடா சத்யா. என்னதாண்டி உன் பிரச்சனை? ஏன் முன்னாடியோ அப்பிக்கிட்ட மிஸ்பிகேவ் பண்ண,
எவ்வளவு தைரியம் உனக்கு! என்னடி சொல்ற, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நான் உன குட்டி பாப்பா கிடையாது, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. இவ்வளவு நாள ஒரு பொறுக்கி கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏய், என்ன சொன்ன? ஆமாண்டா, நீ ஒரு பொறுக்கி தாண்டா. சத்யா, நீ ரொம்ப பேசுற, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏன் உண்மையை சொன்னது குத்துமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதோ? பொறுக்கி சத்யா, இதுக்கு மேல அந்த வார்த்தை சொல்லாத. அப்படி தாண்டா சொல்லுவேன், நீ ஒரு பொம்பளை பொறுக்கி. எங்கேயாவது போய்த்தொலை, என் மூஞ்சிலே முழிக்காதே.